ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில் ஃப்ரீ கிரியேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2020 ரிலீஸ் ஆன ஹிட் த ஃபர்ஸ்ட் கேஸ்ங்கிற தெலுங்கு மூவியை தான் பார்க்க போறோம். மொத்தம் ரெண்டு பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டை நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க, செகண்ட் பார்ட் இனிமே தான் வரப்போகுது. இந்த படத்தில் வர்ற காட்சிகள் தமிழ் படத்தில் வந்த மாதிரியே இருக்கும், ஆனாலும் இந்த மூவிக்கு சூட் ஆயிருக்கும். நான் இந்த கதையை சொல்லும் போதோ இல்லை சீனில் சொல்லும் போதோ உங்களுக்கு எந்த தமிழ் படம் ஞாபகம் வருதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஒன்லைன் என்னன்னா, ஒரு பொண்ணு காணாமல் போறா, அடுத்த கொஞ்ச நாளில் இன்னொரு பொண்ணு காணாமல் போறா. ஆஸ் யூஷுவல் ஹீரோ சூப்பர் டிடெக்டிவ். இவர் அவங்க ரெண்டு பேரும் உயிரோட கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓபனிங்ல ஹீரோவா கட்டுறாங்க. அவர் வேகமா ஒரு இடத்துக்கு ஓடி வந்துட்டாரு. அங்க நெட் கேட் போட்டு பூட்ட வேற போட்டிருக்காங்க. அதை ஓபன் பண்ண பாக்குறாரு, கத்துறாரு, யாருக்கும் ஆபத்து, அப்ப யாரோ தீபிடிச்சு எரியற மாதிரி கட்டுறாங்க. அதை நமக்கு ஸ்ட்ரைட்டா காமிக்காம ஹீரோட கண்ணுக்கு க்ளோஸ் அப் வச்சு அது வழியா கட்டுறாங்க. ஹீரோட நேம் விக்ரம். இப்ப ஹீரோ மூச்சு முட்டி கண்ணை திறக்க, நீங்க உங்க வேலையை விட்டாவே சரியாயிரும்னு சொல்றாங்க. அதாவது இவ்வளவு நேரம் ஹீரோ தன்னோட பாஸ்ட பத்தி சைக்காட்டிஸ்ட் கிட்ட சொல்லியிருக்காரு, அதுக்குதான் டாக்டர் இப்படி சொல்றாங்க. ஆனா ஹீரோ வேலையை விட முடியாது, எனக்கு மாத்திரை கொடுங்க போதும்னு சொல்றாரு. நான் சொல்றத சொல்லிட்டேன்னு டாக்டரும் மாத்திரையை எழுதி தராங்க. விக்ரம பாத்தீங்கன்னா போலீஸ், அதுவும் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பிரான்ச்ல இருக்காரு. அடுத்த சீன்ல விக்ரம் மூணு சமாதிக்கு பூ வைக்கிறாரு. அப்புறம் ஒரு கிரைம் நடந்திருக்க ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க விக்ரமோட பெஸ்ட் ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க, அவரோட பேரு ரோஹித். ரோஹித் விக்ரம் அளவுக்கு டிடெக்டிவ்ல ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, ஆனாலும் அவரும் சில விஷயங்களை கண்டுபிடிப்பாரு. மேக்சிமம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கேஸ சால்வ் பண்றது வழக்கம். இப்ப போலீஸ்க்கு ஒரு ரேன்சம் கால் வந்துருக்கும், டெட் பாடி இங்கதான் இருக்கு, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ விக்ரம் வந்த உடனே அவர்கிட்ட சொல்ல, அவர் டெட் பாடியை தேடி பாக்குறாரு. பாடியோட வருவாருன்னு பார்த்தா சின்ன பூவை பிச்சிட்டு வந்திருக்காரு. போலீஸ் கிட்ட இந்த நாலு விதமான பூ ஒரே இடத்துல வளர்ந்திருக்கா, தனித்தனியா இல்ல ஒரே இடத்துல வளர்ந்திருக்கான்னு பாருங்கன்னு சொல்ல போலீஸும் கிளம்பி போய் பாக்குறாங்க. ரோஹித்தும் விக்ரமும் டீ குடிக்க போலீஸ் சார் இந்த இடத்துல ஒன்னா வளர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா அங்க தோண்டுங்க பாடி கிடைக்கும்னு சொல்ல அவங்களும் தோன்றாங்க. விக்ரம் சொன்ன மாதிரியே டெட் பாடி அங்க இருக்கு. போலீஸ் எல்லாரும் சர்ப்ரைஸா பாக்க விக்ரமும் ரோஹித்தும் டிபார்ட்மெண்ட்க்கு போறாங்க. போற வழியில ரோஹித் எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குறாரு. இப்ப ஹீரோ சூப்பரா வயலும் பாலும் நடத்துவாரு. அந்த நாலு பூக்களும் நாலு இடத்துல தன்னால வளர்ந்த செடி. இந்த மாதிரி இருக்கிற லொகேஷன்ல திடீர்னு பள்ளம் தோண்டி அதை மறுபடியும் மூடிட்டா சில செடியில மாற்றம் நிகழும். சோ அந்த இடத்துல இருக்கிற மண்ணுக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கிற எல்லா செடியும் வளர்ற மாதிரி பக்குவம் படும். நான் எடுத்த நாலு செடி தான் அங்க எங்க பார்த்தாலும் தனித்தனியா தெரிஞ்சது. சோ அதை வச்சு சொன்னேன் பாடி கிடைச்சிருச்சுன்னு சொல்ல நாம இன்னும் நிறைய கத்துக்கணும் போலியு ரோஹித் பாக்குறான். போற வழியில விக்ரம் சாட் பண்ணிக்கிட்டே போறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இன்னொரு கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க அந்த கேஸ அபிலேஷ்ங்கிறவன் விசாரிப்பான், அவனுக்கு இவனை கண்டாலே ஆகாது. நீ இங்க என்ன பண்றீன்னு விக்ரம கேக்க, சார் தான் இங்க போக சொன்னார்னு அவனை கண்டுக்காம விக்ரம் உள்ள போறான். என்னாச்சுன்னு கேக்க, இது சூசைட் கேஸ் தான், அவனே யாரும் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு செத்துருக்கான், அத வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிருக்கான்னு அபிலேஷ் சொல்ல, ஓ அப்படியா, அந்த வீடியோவை காட்டுன்னு பாக்குறாரு. அதுல என்னோட சாவுக்கு யாரும் காரணம் இல்லைன்னு சொல்லி சுட்டுக்கிட்டு செத்து போறான். அதை பார்த்த விக்ரம், உனக்கு அறிவே இல்லையா, அவன் செத்ததுக்கு அப்புறம் கரெக்டா வீடியோ எப்படி தானா ஆஃப் ஆகும், சோ இது மர்டர் தான்னு விக்ரம் சொல்றான். இப்ப ரெண்டு பேரும், அதாவது விக்ரமும் ரோஹித்தும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது நேஹா வரா, அவ ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டர், அது போக விக்ரமோட லவ்வர். இவங்க விக்ரம் கிட்ட தனியா பேசணும்னு கூப்பிட்டு போறாங்க. படத்தோட ஆரம்பத்துல காமிச்ச சைக்காட்டிஸ்ட் இவங்களுக்கு கால் பண்ணி அவரை வேலையை விட சொல்லு, அட்லீஸ்ட் லாங் லீவையாவது எடுத்துக்க சொல்லு, கண்டினியூஸா டேப்லெட் போடுறது நல்லது இல்லைன்னு சொல்லிருப்பாங்க. அதை பத்தி சொல்லிட்டு அப்படி என்னதான் உன்னோட பிளாஷ்பேக்னு ஹீரோயின் கேக்க, நான் சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது சொல்றேன்னு ஹீரோ கோச்சுக்கிட்டு போறாரு. நேஹா அப்செட்ல உட்காந்துருக்க அங்க சீன் கட் ஆகுது. விக்ரம் இப்ப டிபார்ட்மெண்ட்ல எனக்கு 6 மந்த்ஸ் லீவ் வேணும்னு சொல்ல அவரோட சீனியர் என்னப்பா 6 மந்த்தானு சாக்காகி கேக்க, பர்சனல் ப்ராப்ளம் சார்னு ஹீரோ சொல்ல, சரி லீவ் எடுத்துக்கோ சீக்கிரம் வானு சீனியர் சொல்றாரு. ஹீரோ மேல இவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கு. அடுத்த சீன்ல ஒரு பொண்ண காமிக்கிறாங்க, பணக்கார வீட்டு பொண்ணு, பேரு ஸ்வப்னா, வெளியே போறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு போறா. இப்படி இவ ஜாலியா போய்கிட்டு இருக்க ஹைவேல வண்டி ஆஃப் ஆகுது. என்ன ப்ராப்ளம்னு தெரியல, போனும் எடுத்துட்டு வரலையா இல்ல வழியில எங்கேயாவது விழுந்துச்சானு தெரியல. இவ வெளியே வந்து நிக்கிறா, அந்த பக்கம் போலீஸ் ஒருத்தர் போறாரு. யார் இந்த பொண்ணு ஹைவேல தனியா நிக்கிறாளேன்னு பாத்து என்னாச்சுமான்னு கேக்க, அவ வண்டியில ப்ராப்ளம், போன் வேற காணோம்னு சொல்றா. சரி இந்தா என்னோட போன்ல கால் பண்ணுன்னு கொடுக்க அவ, அப்பா நான் இங்க வெயிட் பண்றேன் வாங்க கார் மக்கர் பண்ணதுன்னு சொல்ல அவரும் வரேன்னு சொல்லிருப்பாரு. போலீஸ் நான் வேணா டிராப் பண்ணவான்னு கேட்க அந்த பொண்ணு தயங்க, சரி ஓகேமா இங்க பத்திரமா இரு, வீட்டுக்கு போயிட்டா மறக்காம கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க அவரோட ஆபீஸ்ல நான் எந்த ஃபைல கேட்டேன், நீ எதை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சத்தம் போட, சாரி சார் அந்த ஃபைல கொண்டு வரேன்னு போறாரு. இவர் கொஞ்சம் ஆவரேஜ் போல, எந்த ரூலையும் சரியா ஃபாலோ பண்ண மாட்டாரு போல, சட்டையில பட்டனை சரியா போடாம டக்கிங் கூட பண்ணாம இருக்காரு. சோ கொஞ்சம் ஆவரேஜ் போலீஸ் தான். இப்ப அந்த பொண்ணு கார் பக்கத்துல ப்ளூ கலர் கார் இருக்க, அந்த பொண்ணோட அப்பா வந்திருக்கலாம்னு இவர் கிராஸ் பண்றாரு. பொண்ணு இருக்காளா இல்லையான்னு பாக்கவே இல்ல. இப்ப மறுபடியும் அந்த ரோட்ல ஃபைல் எடுத்துக்கிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு போக அங்க ஒருத்தர் நிக்கிறாரு. போலீஸ் அவர்கிட்டயும் ஏன் இங்க நிக்கிறீங்கன்னு கேக்க, என்னோட பொண்ணு இங்க நின்னு கால் பண்ணா சார், ஆனா காணோம்னு சொல்ல, சார் என்னோட போன்ல இருந்துதான் கால் பண்ணா, வேற யார்கிட்டயும் லிப்ட் கேட்டு போயிருப்பா, பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவரு போறாரு. நைட்டுக்குள்ள வரலன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு நைட்டே அவரு தன்னோட ஒய்ஃபோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல, ஒரு வயசு பொண்ணு ஹைவே
வாசலையில நின்னதை பார்த்து நீங்க பத்திரமா கூப்பிட்டு வரலேன்னு கத்த, சார் நான் கூப்பிட்டேன் உங்க பொண்ணுதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு இவரும் கத்துறாரு. நீங்க போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு இவரு சொல்லி அனுப்பிடுறாரு. இவரும் தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு ப்ளூ கலர் காரை பார்த்தாருல, அத ஹைவே சிசிடிவில மாட்டிருக்கான்னு தேடி பார்க்க அந்த காரை காணோம். இவருக்கு நம்ம உண்மையிலேயே அத பார்த்தோமாங்கிற அளவுக்கு செல்ஃப் டவுட் வந்துருச்சு. இவர் இப்படி விசாரிச்சுட்டு வர்றப்ப கிரைம் டிபார்ட்மெண்ட் சீனியர் அங்க அவரோட போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. சட்டையில பட்டன் இல்ல, டக்கிங் பண்ணலன்னு திட்டிட்டு, உன் மேல கேஸ சரியா விசாரிக்க மாட்டேங்கிறேன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால நான் உன்ன சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. எங்கிட்ட இருக்கிற பெஸ்ட் ஆபீசரை வச்சு உங்க பொண்ண கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்றேன்னு இவர் சொல்றாரு. அந்த பணக்கார குடும்பம் இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதான் இந்த அளவுக்கு இவர் பேசுறாரு. அங்க சீன் கட் ஆகுது. ஆஃப்டர் 2 மந்த்ஸ் போடுறாங்க. ஹீரோ ஜாலியா இருக்காரு. ஹீரோக்கு போன் கால் வருது. அதுல நேஹாவோட அசிஸ்டன்ட் பேசுறான். சார் உங்க கேர்ள் ஃபிரெண்ட காணோம், அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல, உங்களை பாக்க வந்திருக்காங்களான்னு கேட்க, அவ ஒண்ணு இங்க வரலன்னு சொல்லிட்டு லீவ்ல இருந்த இவர் இப்ப டிபார்ட்மெண்ட்டுக்கு வராரு. நேஹா கேஸ யாரு விசாரிக்கிறான்னு கேட்க, அபிலேஷ் தான் சொல்ல, ஹீரோ நான் இந்த கேஸ எடுத்துக்கிறேன்னு கேட்க, அதுக்கு அபிலேஷ் நீயும் ஒரு சஸ்பெக்ட் தான், அதனால வேணாம்னு சொல்ல, யாரு என்ன சொன்னாலும் சரி நான் விசாரிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. விக்ரம் இப்ப ரோஹித் கிட்ட கேக்குறான் என்னாச்சுன்னு. கடைசியா என்கிட்ட பேசும்போது கூட நீ ஏதோ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு வருத்தப்படுறேன்னு ஃபீல் பண்ணா, மத்தபடி ஜாலியா இருந்தா, என்னாச்சுன்னு தெரியல, நானும் தேடி பார்த்தேன்னு ரோஹித் சொல்ல, சரி ஓகே அவ வீட்டுக்கு போய் பாக்கலாம்னு ஹீரோ போறான். அங்க போலீஸ் நிக்கிறாங்க. அவங்கள ஏமாத்திட்டு ஹீரோ வீட்டுக்குள்ள வந்துடுறான். ஹீரோக்கு எதுவும் கிடைக்கல, ஆனா அவருக்கு ஒரு வித்தியாசமான சென்ட் வாசனை வருது. அடுத்த சீன்ல பார்ட்னர் கிட்ட அவளை வீட்டுக்கு வந்துதான் கடத்திக்கிட்டு போயிருக்காங்க, அவ வீட்டுல வழக்கத்துக்கு மாற ஒரு சென்ட் ஸ்மெல் பண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க, ஏன்னா கடைசி அவ ஹேண்டில் பண்ண கேஸ பத்தி தெரிஞ்சுக்க. அங்க இருக்கிற கேஸ் ஃபைல்ல ஒரு மிஸ்ஸிங் கேஸும் இருக்கும், அந்த ஸ்வப்னா கேஸ் ஃபைல் தான் இருக்கும். அத பத்தி நேகா அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டு கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வராரு. சீனியர் கிட்ட அந்த ஸ்வப்னா கேஸ எடுத்துக்கவான்னு கேட்க, சீனியர் சந்தோஷப்படுறாரு. நீ லீவ் போடலனா அந்த கேஸ உன்கிட்ட கொடுத்திருப்பேன், நீ வந்து கேக்குறது சந்தோஷம், அவங்க என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சீக்கிரம் கண்டுபிடின்னு சொல்றாரு. நேகா கேஸ பாத்துக்கிட்டு இருந்த நீ ஸ்வப்னா கேஸ ஏன் எடுக்கிறேன்னு கேட்க, ஒரு லீடு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப ஸ்வப்னா கேஸ்ல இறங்குறாரு. இதுக்கு முன்னாடி டீல் பண்ணவங்க கிட்ட கேஸ பத்தி டீடைல் கேக்குறாரு. நாங்க எதுவும் உருப்படியா கண்டுபிடிக்கலன்னு அவங்க எடுத்த எவிடன்ஸ் ஹீரோ கிட்ட குடுக்குறாங்க. இப்ப ஹீரோ அதுல ஒரு பஞ்ச் இருக்கு, அதை ஸ்மெல் பண்ண நேகா வீட்டுல அடிச்ச அதே சென்ட் வாசனை வர ஹீரோட இன்ஸ்டிங்க்ட் கரெக்ட்னு நம்புறாரு. அந்த கேஸ்ல யாரு மேலயாவது டவுட் இருக்கான்னு கேட்க, ஹெல்ப் பண்ண போலீஸ் பேர சொல்றாங்க, அதான் டக்கிங் பண்ணாம சஸ்பெண்ட் ஆனார்ல அவர் பேர் அடிப்பட அங்க போய் ஹீரோ விசாரிக்கிறாரு. நாம உங்க வீட்டுக்கு போய் பேசலாம்னு ஹீரோ கூப்பிட அவரும் வரேன்னு சொல்றாரு. ஹீரோ முன்னாடி போய் ஜீப்ல உட்கார, பின்னாடி வந்த போலீஸ் நான் ஸ்கூட்டர்ல வர்றேன், இங்க ரிப்பேருக்கு விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஷாப்புக்கு போக ஹீரோ ரோஹித பின்னாடி அனுப்புறான். எங்க அவன் தப்பிச்சிருவானு போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவனுக்கு தெரியுது இவனுக்கு நம்ம மேல டவுட் இருக்குன்னு, அதனால எல்லா விஷயத்தையும் சொல்றான். நீங்க எக்ஸாக்டா என்ன பாத்தீங்கன்னு ஹீரோ கேக்க, நான் கடைசியா பாக்குறப்ப அந்த பொண்ணு கார் பக்கத்துல ப்ளூ கலர் கார் நிக்கிறத பாத்தேன், அது அவளோட அப்பாவா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா திரும்பி வரும்போது அவளோட அப்பா அங்க இருந்தாரு, பொண்ண காணோம், அவர் வந்த கார் ப்ளூ கலர் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோக்கு இவன் சொல்றது உண்மைதான் புரிஞ்சுக்கிட்டு பாய் சொல்லிட்டு போறாரு. ஆனாலும் கொஞ்சம் டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துக்கிட்டு போறாரு. இப்ப விக்ரம் ஸ்வப்னா படிச்ச காலேஜுக்கு வந்திருக்கான். எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறப்போ அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் மாட்டாங்க, ஒரு பையன் அப்புறம் ஒரு பொண்ணு. விக்ரம் பையன் கிட்ட விசாரிக்கிறான், நான் ஃப்ரெண்டு மட்டும்தான், ஏற்கனவே போலீஸ் கிட்டையும் சொல்லிட்டேன், அவ காணாம போனதுல எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க, நான் எதுவும் பண்ணல, அவளை கடைசியா பப்ல மீட் பண்ணதோட சரின்னு சொல்றான். இப்ப ஹீரோ பொண்ணு கிட்ட பேச, அவளை என்னாச்சுன்னு தெரியல, அவ யாருகிட்டையும் சண்டை போட மாட்டா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவா, சீக்கிரம் கண்டுபிடிங்க சார், ஏற்கனவே 2 மாசம் ஆயிருச்சுன்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் உருப்படியா ஒண்ணும் கிடைக்கல. இப்பதான் பேரண்ட்ஸ் போய் பாக்குறாரு ஹீரோ. முன்னாடியே பேரண்ட்ஸ் கிட்ட பேசிருக்கிறோம், ஆனா சீனியரோட ஃப்ரெண்டுங்கறதால மத்த எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு இப்பதான் பேரண்ட்ஸ் மீட் பண்றாரு. அந்த பொண்ணு எங்க கூட நார்மலா இருந்தா, என்னாச்சு ஏன் காணாம போனான்னு தெரியல, அவளை எங்க அண்ணி ஒரு ஆர்பனேஜ்ல இருந்து தத்தெடுத்து வளர்த்தாரு, எங்களுக்கு குழந்தை இல்லாததால எங்க அண்ணி போன பிறகு நாங்க அவளை வளர்த்தோம், எங்க ரெண்டு குடும்பத்து சொத்தும் அவ பேர்ல தான் இருக்குன்னு சொல்றாரு. அது போக அவ அடிக்கடி போற இடங்கள்ல அந்த ஆர்பனேஜும் ஒண்ணு, எங்க இருந்து அவளை தத்தெடுத்துட்டு வந்தாங்களோ அதே ஆர்பனேஜுக்கு தான், அங்க போய் அங்க இருக்கிற மக்களுக்கு உதவுறது இவளுக்கு பிடிக்கும், அதனால அந்த அப்பா இல்ல சித்தப்பா எல்லாத்தையும் சொல்றாரு. ஹீரோவும் ரோஹித்தும் ஆர்பனேஜுக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்கிற பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தா, அதுக்கப்புறம் பாக்கல, என்னாச்சு தெரியலன்னு சொல்றாங்க. இவர் விசாரிக்கிற எல்லாருக்கிட்டையும் டிஎன்ஏ சாம்பிளை எடுத்துக்கிறாரு. ஸ்வப்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆண்டி கூட நெருக்கமா பழகுனா, அவ புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு தனியா இருக்கா, இதனால ஸ்வப்னா அம்மாவுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. மேக்சிமம் அந்த ஆண்டிக்கு இந்த பிளாட்ல இருக்க யாருமே ஃப்ரெண்டா இல்ல, ஸ்வப்னா தான் இவங்க கிட்ட பேசுற ஒரே ஆள். இதெல்லாமே அந்த ஆண்டி ஹீரோ கிட்ட சொல்றான். அவளும் நானும் ஒரு பப்புக்கு அடிக்கடி போவோம்னு சொல்லி ஒரு பப் பேரை சொல்ல ஹீரோ அடுத்து அங்க போறாரு. அங்க எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு. அங்க பார் அட்டெண்டரா இருந்த ஒருத்தன் ஹீரோவை பார்த்து பம்ம, ஹீரோ கவனிச்சிடறாரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி வாய மூடல, அவன் எடுத்தான் பாருங்க ஓட்டோ. ஹீரோவும் ரோஹித்தும் பின்னாடியே போறாங்க. அவன் அவனோட ஏரியா போன பிறகு ஹீரோவையும் ரோஹித்தையும் அந்த ஏரியா ரவுடி பசங்க அடிக்க, இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பொலபொலன்னு பொலந்து பார் அட்டெண்டர் அடிச்சு எங்கடா பொண்ணுன்னு கேக்க, நீங்க பொண்ணு நான் சொல்லுவீங்களா சார் அப்படின்ட்டு பாக்கெட்ல இருந்த போதை பொருளை காட்டுறான். அட நாயே, இதுக்கு தான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தியான்னு ஹீரோ கேக்க, நானே மாட்டிக்கிட்டேன் நானு, அவனும் புலம்ப, சரி இவளை பாத்து
பாத்திருக்கியான போட்டோவா காட்ட பப்ல காலேஜ் பசங்க கூட பாத்திருக்கேன், அதை தவிர வேற ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றான். ரோஹித் கிட்ட சொல்லி அவனை ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அடுத்த நாள் ஸ்வப்னா வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணு கிடைக்கும்னா நான் சொல்றதை செய்யுங்கன்னு சொல்ல, சொல்லுங்க சார் செய்யறோம்னு சொல்ல, நீங்க உங்க பொண்ணுக்காக உங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு பூஜை பண்ணுங்கன்னு சொல்ல அந்த குடும்பம் முழிக்குது. பின்ன போலீஸ்காரனே பூஜை பண்ண சொன்ன, பொண்ணு கிடைக்கணும்னா நான் சொல்றதை பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்றான். ரோஹித் விக்ரம் கிட்ட ஏன் பூஜை பண்ண சொல்றேன்னு கேட்க, இந்த மாதிரி பெரிய இடத்துல கூட இருக்கிறவங்க தான் பணத்துக்காக பண்ணுவாங்க, சப்போஸ் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அவங்க மூலியமா குழு கிடைக்கும், அப்படி இல்ல நம்ம டவுட்டிங் லிஸ்ட்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க வரலனா அவங்க தான் மேக்ஸிமம் கிட்னாப் இல்ல கொலை செஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ சொல்றான். பூஜை நடக்குது, எல்லாரும் வந்துட்டாங்க, ஹீரோ எல்லாரையும் மோப்பம் பிடிக்கிறாரு. அப்ப பக்கத்து வீட்டு ஆண்டி அங்க வந்து சீக்கிரம் வந்து பாருங்க சார்னு கத்த, ஹீரோ போய் பாக்குறாரு, அங்க ஒரு லெட்டர் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு டெட் பாடி இருக்கு விக்ரம்னு போட்டிருக்கு. ஹீரோ பேரு போட்டு போட்டதால நேகாவா இருப்பாளோன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. அங்க ஓமம் பண்ற நெருப்ப பார்த்ததும் பிளாஷ்பேக் அட்டாக் வர ஹீரோ நில கொழிஞ்சு போறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருந்து கண்ணு முழிக்கிறான். அவசர அவசரமா வெளியே போக பாக்க அபிலேஷ் வந்து ஹீரோ விசாரிக்கணும்னு சொல்றான். என்னடா விசாரிக்க போற, நான் வெளியே போகணும்னு போக பாக்க அபிலேஷ் கைய வச்சு தடுக்க, ஹீரோ அபிலேஷ் சட்டையை பிடிக்க, அவனும் சட்டையை பிடிக்க. அப்ப சீனியர் வந்து என்னடா பங்காளிங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்ல, நான் விசாரிக்கணும்னு சொல்றேன், அவன் பாட்டுக்கு போறான்னு சொல்ல, அவன் எங்கடா போக போறான், அப்புறம் பண்ணிக்க விசாரணையின்னு ஹீரோவை சீனியர் அனுப்பிச்சிடுறாரு. ஹீரோ கெஸ்ட் ஹவுஸ் வந்து பாக்குறப்போ ரோஹித் ஆல்ரெடி டீமோட வந்து டெட் பாடியை தேடிக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன ஏதாவது கிடைச்சதான்னு கேட்க இல்லன்னு சொல்றான் ரோஹித். அப்ப ஹீரோக்கு அந்த ஆன்டி மேல டவுட் வருது. ஆன்டி வீட்டுக்கு போறாரு, மறுபடியும் முதல்ல இருந்து நோண்டுறாரு. வீட்டுல எதுவும் கிடைக்கல, சரின்னு வெளியே வந்தா கார் நிக்குது, அதுலயும் தேடி பாக்குறாரு, ஒண்ணுமே கிடைக்கல. சரி போலாம்னு யோசிக்கும் போது அங்க இன்னொரு கார் இருக்கு, மூடி வச்சிருக்காங்க. இதோ உங்க காரான்னு கேட்க, ஆமா எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவோம்னு ஆன்டி சொல்ல, ஹீரோ அந்த கார் கவரை ஓபன் பண்ண சொல்றாரு. ஆன்டி கொஞ்சம் பதறாங்க. பார்த்தா ப்ளூ கார், போலீஸ் காரன் சொல்லிருப்பானே ப்ளூ காரை பாத்தேன்னு, அது ஞாபகம் வருது ஹீரோக்கு. காரோட லக்கேஜ் பாட்டை ஓபன் பண்ணி பாக்குறப்ப பின்னாடி நிறைய பேப்பர் இருக்கு. அது என்ன பேப்பர்னா, ஹீரோக்கு ஒரு லெட்டர் கொடுத்தால ஆன்டி, அத ஆன்டி தான் எழுதியிருக்கா, அத அவ நிறைய விதத்துல எழுதி பிராக்டிஸ் பண்ண பேப்பர் தான் அது. ஆன்டியை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போய் ஹீரோவே நேர ஆன்டிய விசாரிக்கிறாரு. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, நான் டைவர்ஸ் ஆன பிறகு யாருமே என்கிட்ட பேசல, பேசின ஒரே பொண்ணு அவதான், அவளை காணோம், நீங்க கேஸ கிடப்புல போட்டுட்டீங்கன்னு நினைச்சு உங்களால தான் ஆபத்துன்னு நினைச்சு ஃபேக்கா எழுதி போட்டேன் சாரின்னு சொல்றா. நேகாவை என்ன பண்ணேன்னு கேக்குறாரு. இவர் சொப்னாவை விட நேகாவை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டப்படுறாரு, விட்ட ஆன்டிய அடிச்சிருப்பாரு. அவ நேகா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, பொய் கண்டறியும் சோதனை பண்ணலாம் இல்ல சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போகலாம்னு முடிவு பண்றாங்க. அவளை ஹிப்னாட்டிஸ் பண்ண டாக்டர் விசாரிக்கும் போது அவ வாயில இருந்து நேகான்னு பேர் வர ஹீரோ டென்ஷன் ஆகி அவளை உழுக்க டாக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. அவரை வெளியே கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல ரோஹித் அவனை இழுத்து வெளியே விட்டுட்டு எல்லா கேஸையும் ஒன்னா பாரு, ஏன் இவ்ளோ மோசமா போறேன்னு சொல்றான். அப்பவும் ஹீரோ நேகாக்கு என்னாச்சுன்னு புலம்புறான். அந்த டாக்டர் வேற சீனியர் கிட்ட போட்டு கொடுத்துட்டான். கழுப்பான சீனியர் ஹீரோவை உள்ள கூப்பிட்டு போய் ஊம குத்து குத்தி இது மாதிரி பண்ணாதுன்னு சொல்றாரு. சரி சார்னு ஹீரோ வெளியே வந்துடுறாரு. ரோஹித் வர்றான். அப்ப போன் வருது, கெஸ்ட் ஹவுஸ் பின்னாடி டெட் பாடி கிடைச்சிருச்சுன்னு சொல்ல ஹீரோவும் ரோஹித்தும் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா டெட் பாடி டீகம்போஸ் ஆயிருக்கு, ஹீரோக்கு வாந்தியே வந்துருது. லேபுக்கு அனுப்புங்க, டிஎன்ஏவை செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஆன்டி கஸ்டடியில தானே இருக்காங்க, அவளை பிடிச்சு வாங்கு வாங்குன்னு வாங்குறாரு. எப்படி டி நீ சொன்ன மாதிரி பணம் கிடைக்கும்னு கேட்க, சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றான். ஃபாரன்சிக் அசிஸ்டன்ட் கால் பண்றான், அது ஸ்வப்னா பாடின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. அது போக அந்த பாடியோட மூணு டிஎன்ஏ கிடைச்சிருக்கு, ஒன்னு அவங்க சித்தப்பா, அப்புறம் ஆர்பனேஷ் பாட்டி, அப்புறம் காலேஜ் பையன்னு சொல்ல ஹீரோ எல்லாரையும் தூக்கிட்டு வந்து விசாரிக்கிறாரு. யார்கிட்டயும் எந்த உண்மையும் வாங்க முடியல. நேகாவோட ஞாபகம் வேற ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த சமயத்துல ஒரு பொண்ணு கால் பண்றா. அவ என்ன சொல்றானா, ஒரு பொண்ண முகமுடி போட்ட ஒருத்தன் அம்பாசிடர் கார்ல கடத்துறான், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், ஆனா அவங்க உங்ககிட்டயும் சொல்ல சொன்னாங்கன்னு சொல்றா. சரிமா அங்கேயே இரு வரோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரோஹித்தும் அங்க போறாங்க. அவ பார்த்த லொகேஷனை ஹீரோ கிட்ட காட்ட ஹீரோ அங்க இருக்கிற சிசிடிவியை செக் பண்றாரு. அந்த பொண்ணையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு படம் வரைகிற ஆர்டிஸ்ட வச்சு கடத்தலம முகத்தை வரைய சொல்றாங்க. அவளும் சொல்றா வரைஞ்சு காமிக்கிறப்ப இவரு இல்ல வேற மாதிரி இருக்குன்னு அவ சொல்ல, சரி நான் வேற ஆர்டிஸ்ட வர வைக்கிறேன்னு ஹீரோ சொல்றாரு. சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்கணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், இப்ப நான் கிளம்புறேன், நாளைக்கு அப்பாவோட வரேன்னு சொல்ல ஹீரோவும் போமான்னு சொல்றாரு. ஹீரோ சிசிடிவில எதுவும் கிடைக்காம உட்காந்துருக்க அப்போ ஒரு லாரி இந்த பொண்ணு சொன்ன டைமிங்ல இருந்து ஹாஃப் அன் அவர் கழிச்சு போறத பாக்குறாரு. இதே மாதிரி ஸ்வப்னா கேஸ்லயும் ஒரு லாரி கிராஸ் ஆயிருக்கு. அவன் கிட்டத்தட்ட அந்த பொண்ணு சொல்ல வரைஞ்சு கொடுத்த முக அமைப்புல இருக்கான், அதாவது கண்ணுல கூலிங் கிளாஸ் போட்டு கவர் பண்ணிருக்கான், அது போக தாடி தொப்பின்னு அவன் முகமே தெரியாத மாதிரி இருக்கு. ரெண்டு லாரி நம்பரும் ஃபேக்னு தெரியுது. இவர் எல்லா ஸ்டேஷனுக்கும் கிடைச்ச போட்டோவை அனுப்பிச்சிடுறாரு. இவர் மட்டும் அபிலேஷ் ஸ்டேஷனுக்கே வந்து அங்க இருக்கிற கிரிமினல் போட்டோவை பாக்குறாரு. அபிலேஷ் விசாரணைக்கு வரமாட்டானா மத்ததெல்லாம் பண்ணுவானான்னு கடுப்புல உட்காந்துருக்கான். கிரிமினல் லிஸ்ட்ல அவன் பெரையும் வைக்கணும்னு அபிலேஷ் கிண்டல் பண்ண ஹீரோக்கு வெறி வருது, போட்டு அடிக்கிறா. ரெண்டு பேரும் பங்காளி சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ போன் கீழே விழ சண்டை நிப்பாட்டுறாங்க. அபிலேஷ் சீனியர் கிட்ட போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றான். விக்ரமுக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. போலீஸ்காரன் ஸ்கூட்டர் விட்டுருந்த மெக்கானிக் செட்ல இருந்த பையனோட முக அமைப்பும் இந்த போட்டோவும் ஒத்து போகுது. அதனால அங்க ஓடுறான், செட்டு பூட்டி கிடக்கு. ஹீரோ அந்த போலீஸ் வீட்டுக்கு போய் நீங்க ஸ்கூட்டர் சர்வீஸ் விட்ட மெக்கானிக் பையன் வீடு தெரியுமான்னு கேட்க, ஏன் சார்னு இவன் கேக்குறான். அவனா இருக்க வாய்ப்பு
இருக்குன்னு சொல்ல போலீஸும் ஹீரோட வர்றான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஷெல்டர் ஒண்ணு அதை காமிக்கிறான். ஹீரோ கன்ன லோட் பண்ணிட்டு போறாரு. கதவு ஓபன்ல இருக்க அவனை காணோம். ஹீரோக்கு சென்ட் வாசனை வருது, சேம் கிளாமர் அப்பி. ஹீரோ வீட்டை மறுபடியும் செக் பண்ண அங்க நேகா ஸ்வப்னா போட்டோஸ் இருக்கு. சரி, அவனை பிடிக்கணும்னு வெளியே போறப்ப ஷூட் அவுட் நடக்குது. ரெண்டு பேருக்கும் ஒன்னும் ஆகல. கல்பிரிட் ஓடுறான், ஹீரோ பின்னாடியே போறாரு. லைட்டா இருந்த மழை வேற ஹெவியா ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ அவனை பிடிக்க, ஆனா அவன் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஹீரோட கன்ன தூக்கிட்டு போறான். மழை பெய்யறப்ப இடிவுல அங்க இருந்த மரம் எரியுது. ஹீரோட பிளாஷ்பேக் அட்டாக் அவனை தாக்க கீழே விழுந்திருக்க கன் ஹீரோ கைக்கே கிடைக்குது. ஹீரோ பழைய நினைவுகளோட கஷ்டப்பட போலீஸ் அங்க வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண மெக்கானிக் பாய் போலீஸ சுட்டுட்டு ஹீரோ தலையில கன்ன வைக்கிறான். பார்த்தா அவனை யாரோ ஷூட் பண்றாங்க. ரோஹித் வந்துட்டான் போலன்னு கேமராவை திருப்பினா அபிலேஷ் இருக்கான். அவனை பார்த்து விக்ரம் ஆச்சரியப்பட மெக்கானிக் பாய் உடம்புல மூவ்மெண்ட் இருக்கு, அபிலேஷ் முதுகுலதான் சுட்டிருப்பான். அவனை பிடிச்சு யாரா உன பண்ண சொன்னதுன்னு கேட்க அவன் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அந்த வீட்டை பார்த்துட்டு அபிலேஷ் நான் வரேன்னு சொல்ல நீ வேண்டாம் இங்கே இருன்னு விக்ரம் மட்டும் போறான். அது ரோஹித்தோட வீடு, அவன் கூலா வந்து உட்காருன்னு சொல்றான். நீ தான் பண்ணிருக்கியான்னு கேட்க இது ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் தெளிவா சொல்றேன் கொஞ்சம் கேளுன்னு ரோஹித் சொல்றான். ஆனா ஹீரோ அசையாம நில்லுன்னு சொல்ல ரோஹித் கன் எடுக்க போக ஹீரோ அவனை காலி பண்றாரு. ரோஹித் ஹீரோவை பாத்துக்கிட்டே செத்து போறான். ரோஹித் வைஃப் வீட்டுக்குள்ள இருந்து வர்றா, அபிலேஷ் வெளியே இருந்து வர்றான். அவன் வீட்டுக்குள்ள வேற யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்ண போறான். நேகா அங்க இருக்கா, அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அபிலேஷ் அவளை ரிலீஸ் பண்ண அவ ஹீரோவை வந்து கட்டி பிடிக்கிறான். ரோஹித் வைஃப் ஹீரோ கிட்ட ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. ரோஹித் வைஃபும் அவளோட சிஸ்டரும் ஒரு ஆர்பனேஜ்ல இருந்திருக்காங்க, அங்கதான் ஸ்வப்னாவும் இருந்திருக்கா, மூணு பேரும் ஃப்ரெண்ட். ரோஹித் வைஃப் ஸ்வப்னாவை நாளைக்கு வர பணக்காரங்க தத்தெடுக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டு அவகிட்ட உனக்கே தெரியும்ல நம்ம தங்கச்சிக்கு கேன்சர் இருக்குன்னு, அவளை சரி பண்ண அவங்க கிட்ட பணம் இருக்கு, அதனால அவங்க கூப்பிட்டா நீ போகாத நம்ம தங்கச்சியை போக சொல்லுவோம்னு சொல்ல அவ சின்ன பொண்ணு தலையாட்ட அடுத்த நாள் அவங்க ஸ்வப்னாவுக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸ்வப்னா இதை எதையும் சொல்லாம அவங்களோட சந்தோஷமா போயிட்டா. இப்ப இவளோட தங்கச்சியும் செத்து போயிட்டா, இதனால மென்டலா அஃபெக்ட் ஆன இவ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சரியாயிருக்கா. அதுக்கப்புறம் படிச்சு ரோஹித்த கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தேன். ஆனா ஒரு நாள் பப்ல ஸ்வப்னாவை இவ பாக்க மறுபடியும் அவளுக்கு கோவம், தங்கச்சி சோகம் எல்லாம் சேர அவ சந்தோஷத்தை என்னால ஜீரணிக்க முடியல. அதனால மெக்கானிக்க வச்சு ஸ்வப்னாவை கடத்தி கொலை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லாமே ரோஹித்துக்கு தெரியும். அவன் என்ன திட்டி உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னா. அப்பதான் நேகா இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனா. அவ கிட்டத்தட்ட மெக்கானிக்க நெருங்கிட்டா. அவ மெக்கானிக்க பிடிச்சிட்டா என்னோட ஒய்ஃப் மாட்டிக்குவான்னு இந்த தடவை ரோஹித்தே மெக்கானிக்க வச்சு நேகாவை தூக்குனா. நேகாவை கொள்ள எனக்கு விருப்பம் இல்ல, அதனால கட்டி வச்சிருந்தோம். நாங்க ஃபாரின் போய் தப்பிச்சிடலாம்னு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டோம். ஆனா ரோஹித்தம்மா திடீர்னு செத்து போனதால எங்களால பிளான் பண்ணபடி போக முடியல. நீயும் வந்ததும் நோண்ட ஆரம்பிச்சிட்ட. அதனால ஆன்டி சொன்ன மாதிரி ரோஹித் டெட் பாடிய உன்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல புதைச்சிட்டான். ஆன்டிய மாட்டி விட இல்ல, நீ எப்படி ரோஹித்த கண்டுபிடிச்சிருவேன்னு அவன் நம்புனா. அவன் உனக்கு துரோகம் பண்ணலன்னு சொல்ல ஹீரோ ரோஹித்தோட டைரிய படிக்கிறான். நீ என்ன பிடிக்க வருவேன்னு தெரியும், ஆனா நீ வரும்போது என்ன துரோகின்னு நினைப்ப. அதான் நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ஒரு துப்பாக்கி எடுப்பேன், நீ என்ன கொணுருவ. மச்சா அது எம்டி துப்பாக்கிட்டா, நான் துரோகி இல்ல. நான் என்னோட லவ்வுக்காக பண்ணேன், நேகா நல்லாதான் மச்சா இருக்கான்னு எழுதி இருக்கு. ஹீரோ கண்ணீர் சிந்த ஃபியூனரல் டியூட்டிஸ் முடியுது. நேகா ஹீரோ கிட்ட உனக்கு என்னாச்சு, ஏன் பிளாஷ்பேக்கால அட்டாக் வருதுன்னு கேக்க, நான் சமயம் வரும்போது சொல்றேன்னு இந்த தடவை கோவப்படாம சொல்லிட்டு போறான். அப்ப ஹீரோவை யாரோ சுடுற மாதிரி தெரிய ஹீரோ விலகிடுறாரு. ஹீரோ ஆச்சரியத்தோட பாக்க படை முடியுது. இதுல ப்ளூ காரோ லூப் ஹோலா விட்டுட்டாங்க. அது போக அம்பாசிடர் கார்ல ஒரு பொண்ணை கடத்தினாங்கன்னு இன்னொரு பொண்ணு சொல்ல போய் தானே ஹீரோ மெக்கானிக்க பிடிச்சான். அப்ப கடைசியா காணாம போன பொண்ணு என்ன ஆனான்னு அடுத்த பாட்டுல தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.